மனித உணவு சமைப்பாட்டு தொகுதியானது உணவு கால்வாய் மற்றும் உணவு கால்வாய்க்கு புறம்பான பல சுரப்பிகளையும் உள்ளடக்கிய ஒரு நீண்ட தொகுதியாகும். இது மனிதர்களில் பல்வேறு கட்டமைப்புகளையும் அங்கங்களையும் உள்ளடக்கி உணவு கால்வாயை தோற்றுவித்துள்ளது. மனித உணவு கால்வாயின் ஆரம்ப பகுதிகளாக வாய் மற்றும் வாய்க்குழி என்பன காணப்படுகின்றன. வாயானது நாக்கு, பற்கள் மற்றும் உமிழ்நீர் சுரப்பிகள் ஆகிய கட்டமைப்புகளையும் கொண்டிருந்து மனித சமிபாட்டின் பொறிமுறை சமிபாடு மற்றும் இரசாயன சமிபாடு என்பவற்றிற்கு பங்களிப்பு செய்கின்றது. உமிழ்நீர் சுரப்பிகள் மனிதனில் சோடிகளாக காணப்படுகின்றன. இவை வாயினுள் 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகளாக அமைந்துள்ளமையை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. உமிழ்நீர் சுரப்பியின் மூலம் சுரக்கப்படும் உமிழ்நீரானது மனிதனின் மாப்பொருள் இரசாயன சமைப்பாட்டிற்கு பிரதான பங்களிப்பை வழங்குகின்றது. வாய்க்குழிக்கு அடுத்த பகுதியாக தொண்டை மற்றும் தொண்டையிலிருந்து நீண்டதாக அமையக்கூடிய வன்கூட்டு தசை, மலமணப்பான தசை ஆகிய இரண்டினாலும் ஆக்கப்பட்ட நீண்ட தசைத்தன்மையான களம் அமைந்துள்ளது. களமானது வாய்க்குழியினுள் சமிபாட்டுக்கு உட்பட்ட உணவு கூறுகளை சுற்றுச்சுருக்கு அசைவு மூலம் இறைப்பையை நோக்கி கடத்துகின்ற பணியை மிக வினைத்திறனாக செய்யக்கூடிய ஒரு அங்கமாகும். களத்திற்கு அடுத்தபடியாக களத்துடன் இணைந்தவாறு இறைப்பை அமைந்துள்ளது. இது ஜே வடிவான தற்காலிக உணவு கொள்கலனாக தொழிற்படக்கூடியது. பெருமன்றத்திற்கு உடனடி கீழாக மனித வயிற்றுக்குழியில் இடதுபுறமாக அமைந்துள்ள இறைப்பையானது உணவு சமிபாட்டின் பொறிமுறை சமிபாடு மற்றும் இரசாயன சமிபாட்டில் பங்கு கொள்கின்றது. இதன் உட்புறமாக காணப்படும் ரூகி மடிப்புகள் உணவு மனித இறைப்பை அடையும் போது விரிவடைந்து மேலதிக உணவு உள்ளடக்கத்தை வைத்து கொள்வதற்கு உதவுகின்றது. இறைப்பைக்கு அடுத்தபடியாக சிறுகுடல் அமைந்துள்ளது. நாங்கள் சிறுகுடலை 3 பகுதிகளாக பிரித்து நோக்க முடியும். இவை முன் சிறுகுடல், இடைச்சிறுகுடல் மற்றும் சுருட்குடல் அல்லது பின் சுருட்குடல் என்பனவாகும். மனித உணவு கால்வாயின் சமிபாட்டிற்கான பிரதான தானமாகவும் அகத்துறிஞ்சலுக்கான பிரதான தானமாகவும் சிறுகுடல் அமைகின்றமையை நாங்கள் அவதானிக்க முடியும். சிறுகுடலானது பல்வேறு கட்டமைப்பு ரீதியான இசைவாக்கங்களை கொண்டிருந்து உணவு சமைப்பாட்டிற்கும் உணவு அகத்திரிஞ்சலுக்கும் வினைத்திறனான கட்டமைப்பாக தொழிற்படுகின்றது. சிறுகுடலிற்கு அடுத்தபடியாக சிறுகுடலின் பிற்சிறுகுடல் அல்லது சுருட்குடலிலிருந்து ஆரம்பித்து நேர்குடல் வரையிலான பாகமாக பெருங்குடல் அமைந்துள்ளது. இதன் ஆரம்ப பகுதியை நாங்கள் குருட்டுக்குடல் என அழைக்கின்றோம். இது ஏறு குடற்குறை, குறுக்கான குடற்குறை மற்றும் இறங்கு குடற்குறை, சிக்மா உருவான குடற்குறை மற்றும் நேர்குடல் என்பவற்றை கொண்டுள்ளது. இவற்றிற்கு மேலதிகமாக மனித உடலின் மிகப்பெரிய சுரப்பியாக
ஈரல் அமைந்துள்ளது. இது ஈரல் உணவு கால்வாயில் வயிற்றறை குழியில் பிரிமண்டகத்திற்கு உடனடி கீழாக வலதுபுறமாக அமைந்துள்ள அங்கமாகும். இது பித்தத்தை உற்பத்தி செய்து பித்த பையினுள் சேமித்து அதனை முன் சிறுகுடலினுள் விடுவிக்கின்றது. இவற்றிற்கு மேலதிகமாக மனித உடலின் பிரதானமான சுரப்பிகளில் ஒன்றாக அமைந்துள்ள சதை காணப்படுகின்றது. இதுவும் மனித உணவு கால்வாயில் இடுப்பு குழியில் அமைந்துள்ள அங்கமாகும். இது உடல், வால், தலை ஆகிய மூன்று பகுதிகளை உள்ளடக்கியதாகும். சதையின் தலைப்பகுதியானது முன் சிறுகுடலின் சி வளைவினுள் அமைந்து காணப்படுவதுடன் இதனால் உற்பத்தி செய்யப்படும் சதையச்சாரானது முன் சிறுகுடலினுள் விடுவிக்கப்படுகின்றது.